வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கதம்பம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம தென்னாலிராமா கதையில இன்னும் ஒரு சின்ன கதையை பார்க்கலாம். ஒரு முறை கிருஷ்ணதேவராயர் வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி தரணும்னு ஆசைப்படுறாரு. அதனால காலியாக இருக்கிற ஒரு நிலத்தை தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல வீடு கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதனால வீடு கட்டுறதுக்கு பணி ஆரம்பமாகுது. அஸ்திவாரம் போடுறதுக்காக அங்கே எல்லாம் மண்ணு தோன்ற வேலையெல்லாம் செய்யும்போது ஒரு பாழடைஞ்ச பெருமாள் கோயில் தெரியுது. அதை பார்த்த உடனே எல்லாரும் அந்த தோண்டிட்டு வேலை செஞ்சுருக்கிறவங்க எல்லாரும் அரசவைக்கு ஓடுறாங்க. போயிட்டு ராஜா கிட்ட சொல்கிறாங்க, ராஜா ராஜா, நாங்கள் வந்து அஸ்திவாரம் நோண்டுறதுக்காக பள்ளம் எடுக்கும்போது அங்கே ஒரு கோயில் வந்து மண்ணுக்குள்ளே புதஞ்சிருந்துருக்குதுங்க ராஜா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு ராஜா எல்லாருமே போய் பார்க்க போகிறாங்க. போனால் எல்லாம் சரி, சுற்றி இன்னும் கொஞ்சம் எடுங்க அப்படின்னு ராஜா சொல்கிறாங்க. எல்லாம் சுற்றியில் எல்லாம் எடுக்கும்போது பார்த்தா அங்கே ஒரு கருடாழ்வார் தெரிகிறாரு. அதே போல் நேர் எதிர்க்க ஒரு சின்ன பெருமாளும் தெரிகிறாரு. அந்த கோயிலை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரே அதிசயம். அப்போ வந்து மந்திரிங்கள்லாம் சொல்கிறாங்க, காலப்போக்கில் அந்த கோயில் வந்து மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்குதுங்க ராஜா, இது ஒரு பழமையான கோயில், இது புதுப்பிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ராஜாவும் ஆமாம், நம்ம அப்படியே செய்யலாம், முதல்ல நம்ம இந்த கோயில் புதுப்பிச்சுட்டு கோயில் கட்டிட்டு அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற இடத்துலலாம் நம்ம வீடு கட்டுற வேலை ஆரம்பிக்கலாம், முதல் கோயில் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாராம். கோயில் பணி நடக்கும்போதே சுற்றி கோயிலுக்கு உண்டான தோட்டத்தையும் நம்ம அமைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லும்போது தென்னாலிராமாவும் ராஜகுருவும் ஒரே நேரத்தில் சொல்கிறாங்களாம், அந்த தோட்டம் அமைக்கிற வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம் ராஜா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் சொன்னதுனால ராஜா வந்து என்ன செய்கிறாராம், சரி தென்னாலிராமா, நீ ஒரு பக்கத்தில் தோட்டம் அமைச்சிடு, ராஜகுரு நீங்கள் ஒரு பக்கம் தோட்டம் அமைச்சிடுங்க, கோயில் புதுப்பிக்கிற வேலை நடுவில் அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறாராம். அதே போலவே எல்லாம் நடந்துட்டு இருக்குதான், கோயிலெலாம் சுற்றிலாம் எடுத்துட்டு மண்ணெலாம் சீர் பண்ணிட்டு அங்கே சிதலம் அடைஞ்சதெல்லாம் சரி பண்ணி கோயிலை வந்து சீரமைக்கிற வேலை நடந்துட்டு இருந்துதான். ராஜகுருவும் ஒரு பக்கம் நல்லா நிலத்தெல்லாம் பதப்படுத்திட்டு சாமிக்கு உண்டான பூச்செடிலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு நல்ல மனமான பூவாக வைக்கணும்னு சொல்லிட்டு ரோஜா மல்லி அது போல் நிறைய செடிங்கள்லாம் வைக்கிறாராம். இன்னொரு பக்கம் தென்னாலிராமா என்ன செய்கிறாரா, நல்லா ஒரு சம்பங்கி மனோரஞ்சிதம் அது போல் ஒரு மரத்தெல்லாம் வைக்கிறாராம். அதை வந்து ராஜகுரு பார்த்துட்டு நினைக்கிறாராம், இது போல் மரம்லாம் வைக்கிறாங்க, இது பெருசானதான் பூ பூக்கும், ஆனால் இப்போ வந்து பூ பூக்கிறதுக்கு இன்னும் அது நிறைய வருஷம் ஆகும், ஆனால் நம்மள்தெல்லாம் இப்போவே பூ பூக்கும், இப்போவே பூலாம் பறித்து நம்ம கோயில் கும்பாபிஷேகத்துக்கே நம்ம செடியிலிருந்து பூலாம் எடுத்து நம்ம சாமிக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜகுரு நினைக்கிறாராம். அதே போல் கோயிலோட வேலையெல்லாம் முடிஞ்சுதான். ராஜா வந்து பார்க்கறதுக்கு வராராம். கோயிலெலாம் பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லி வாழ்த்துறாராம். அப்படியே வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கலாம்னு சொல்லி பேசி நிற்கிறாங்களாம். அப்போ ராஜகுரு, வாங்க ராஜா, அப்படியே தோட்டத்தையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் அதையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வராராம். ராஜகுரு அமைச்ச தோட்டம் பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துதான். நல்ல பூவெலாம் நிறைய பூத்து நல்ல வாசனையோட ரொம்ப நல்லா இருந்துதான். ராஜா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குதுன்னு பாராட்டுறவன், இருந்தாலும் ஏதோ ஒரு குறையா தெரியுதே அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறாராம். ராஜகுருக்கு புரியலையா, இதில் போய் என்ன குறை இருக்குது, யோசிக்கிறாராம், ஒன்றுமே தெரியலையா. சரி தென்னாலிராமா, நீ என்ன பண்ணியிருக்கிற அப்படின்னு, வாங்க ராஜா அதையும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தென்னாலிராமா சொல்கிறாராம். சரி ராஜா, ராஜகுரு, தென்னாலிராமா எல்லாமே அந்த தோட்டத்துக்கு போகிறாங்களா. அங்கே போகும்போது பார்த்தா மரத்துக்கு நடுவில் துளசி செடிங்க நிறைய வளர்ந்துருக்குதான். அதை பார்த்த உடனே ராஜா முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு சிரிப்பு வருதான். பெருமாளுக்கு உகந்த துளசி செடி இல்லையேன்னு நான் அங்கே நினச்சேன், இங்கே நிறைய துளசி செடி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டுறாராம். அப்போ ராஜகுரு நினைக்கிறாரா, நம்ம துளசி செடி வைக்கணும்னு நமக்கு தோணாமல் போயிடுச்சு, இவன் பெரிய பெரிய மரம்லாம் தானே வச்சுட்டு இருந்தான், இதை எப்போ பண்ணான் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்களாம். அது தென்னாலிராமா கிட்ட கேட்குறாங்களாம், துளசி செடிலாம் எப்போ வச்சேன், நான் விதை விதைச்சிருந்தேன் ராஜகுரு அப்படின்னு சொல்கிறோம். ஓ, அது இத்தனை நாளில் வந்து முளைச்சி வந்திருக்குது, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி ராஜகுருவும் ஒத்துக்கிறாரா. ராஜகுருவும் தென்னாலிராமாவே பாராட்டுறாரா, உண்மையிலேயே வந்து எனக்கு அந்த யோசனை தோணவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம். ராஜகுருவும் தென்னாலிராமாவே பாராட்டுறாராம்.
அப்புறம் வந்து அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த கோயில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடக்குதாம். கோயில் வேலை முடிஞ்ச உடனே சுத்திலும் வந்து வீடு இல்லாதவங்களுக்கு சின்ன சின்ன வீடு இல்லாமல் கட்டுற வேலையும் சிறப்பாக நடந்து முடிஞ்சுதான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குதா? உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.